என்னோட என்ன வந்து என்னது காதல்னா மணிரத்ன டைலாக்லாம் சொன்னா தோட்டம் துண்டு அப்படின்னு சொல்லி அந்த சீன் வந்துட்டே இருக்கும் சார். இன்னும் எனக்கு டைலாக் கொடுத்தா நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன் சார். அவரோட ரொம்ப சூப்பரா இருந்தது. பொதுவா உங்கள மாதிரி ரசிகருக்கும் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன அவர் கூட நடிக்கணும் ஒரு ஆர்வம் ஃபயர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா நார்மலா ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா அது அவரை பார்க்கும்போது இப்படி பேசணும் அப்படி பேசணும் இந்த கேள்வி கேட்கணும் இதை பத்தி பேசணும் அப்படி எல்லாம் தோணும். ஆனா நேர்ல பார்க்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க எல்லாம் அந்த பார்த்த பிரமிக்க. அதே போல ஆர்டிஸ்டுகள் கூட பாத்தீங்கன்னா அவரு கூட இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் ஒரு ஃப்ரேம் கிடைச்சா கூட நான் அவர் வந்து அவரை கவர் பண்ணிடணும் அவரை அட்ராக்ட் பண்ணணும் அவட நல்லா பண்ணிடணும் அப்படின்னு பார்ப்போம். ஆனா நேர்ல வந்து அந்த சந்தர்ப்பம் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் பார்த்த பிரமிப்புல ஃப்ரீஸ் ஆயிட்டு நிறைய பேரு ஆனந்த கண்ணீர் இவரோட நடிக்கிறது ஒரு சந்தோஷம் டைலாக் வேற பேசுறோம் எல்லாம் சேர்த்து அழுதுட்டு அப்புறம் ரொம்ப அழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேசுற மாதிரி அப்படி அவங்க எடிட் பண்ணிட்டாங்க. நான் அழுதேன் சார் ஒரு இதுல குமுறி குமுறி இவரோட நம்ம நடிக்கிறோம் ரொம்ப ஹாப்பி அப்படியே அழுகுறேன் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி இப்போ நன்றி சொல்றேன் சார். அந்த டைரக்டர் ராஜா நம்ம பிராங்க்லின் அவரும் நம்மளை தேர்ந்தெடுத்தார் 10:30 எனக்கு கிடைச்சது அந்த சான்ஸ் தான் சொன்னார். 10:30 ஆச்சு திடீர்னு உங்க நீங்க ஒரு லக்கி தான் சுவாதின்னு சொன்னார் அவரு. ஏன்னா நிறைய பேர் போட்டோஸ் இருந்துச்சு உங்களை தான் எடுத்தோம் நாங்க அப்படின்னா. சோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிராங்க்லின். ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்ன எடுத்தீங்களே எப்படி எடுத்தீங்க இன்னும் கூட எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு சார். ரஞ்சித் சார் கிட்ட எப்படி எடுத்தீங்க நீங்க தானே என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு ஒரு இதாவே இருக்கு. ஏன்னா நான் என்னோட ட்ரீம் சார் இட்ஸ் வெரி ட்ரீம். நான் சின்ன வயசுல இருக்கும் போதே 15 எல்லாம் வீட்டு விட்டு ஓடி வரலாமே நினைச்சேன் சார். இன்னைக்கு நான் சொல்றேன் ஆமா போய் நடிக்கணும் ரஜித் சாரை பாக்கணும் அப்படின்லாம் நாங்க அந்த கைட்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஒரு கேம்ப் மாதிரி கூட்டிட்டு போவாங்க. அப்போ ரஜினி சார் வீட்டு பக்கம் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அப்போ இதுதான் ரஜினி சார் சொன்னோடனே அந்த வீடியோ எட்டி பார்த்துட்டே இருந்தேன் அதெல்லாம் தொட்டு பாக்கலாமா அப்படி அவர் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஃபேன் அந்த டைம்ல எனக்கு அவரு தான் ரொம்ப பிடிக்கும். வேற யாருமே நான் யோசிச்சது இல்ல வெறும் ரஜினி சார் தான் போக்கஸ் அப்படியே அவரு படம் அவர் படம் வந்தா விடுறது இல்ல. வீட்டுல எல்லாருமே அவரோட ஃபேன் தான். என்னால வர முடியாம போச்சு அதனால இன்னொருத்தவங்க தான் பேசுறாங்க.
சொல்லுவாங்க அந்த லுக் அந்த பேசுற தன்மை எல்லாம் கரெக்ட். அது அந்த விஷுவல் காமிச்சு கொடுத்துரும் அது அழகா. இந்தியன்ஸ் எப்படி அந்த மலேசியா தமிழ் மக்கள் எப்படின்றது ஏன்னா அவங்களோட பேசுற அந்த தன்மை அந்த சாஃப்ட்னஸ் இருக்குல்ல அந்த பற்று. அவரே கூப்பிட்டாரு எங்களை மாதிரி சென்னை வாசிகளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய குஷி. நிறைய நம்ம நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அதை பார்க்கும்போது அது நல்லா இருக்கும். அது கண்டிப்பா இப்ப உங்க ஆசை நிறைவேறிச்சு படத்துல நடத்தி முடிச்சிட்டீங்க இப்ப படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் அன்னைக்கு உங்க மைண்ட் எப்படி இருந்தது உங்க மனநிலை? ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னேன் எப்படி சொல்றது நம்ம முதல் ஃபர்ஸ்ட் படத்துக்கு போனோம் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் மூணு நாள் வந்துருச்சா வந்துருச்சா ஏன்னா நம்ம போய் பார்க்கணும் இல்லையா புக் ஆகணும்னா சிங்கப்பூர்ல வந்து ஒன் டேக்கு முன்னாடி போட்டுருவாங்க அது புக்கிங் பண்றது அதே ஒரு மாதிரி ரொம்ப அந்த டைம் வந்து பயங்கரமான ஹாப்பி மூமெண்ட் சார் அதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்ல நம்ம ஒரு இட ஒரு ஹாப்பினஸ் மறக்க மாட்டோம்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இந்த டைம் தான் நடிச்சுட்டு வந்ததுல இருந்து நான் அப்படியே பறந்துட்டே இருந்தேன் உட்காரவே இல்லை எங்க வீட்டுல உட்கார் 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 பறக்கிற பறக்கிற அது மாதிரி அவரை பார்த்ததுல இருந்து நான் பறந்துட்டே இருந்தேன். பட் எனக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு நம்ம வந்துருவோம்ல படத்துல வந்துருவோம்ல அதுவும் ஒரு சாரோட நடிச்சது அந்த ஒரு ஃபீலிங் ரொம்பவே இருந்தது உள்ளுக்குள்ள. ஏன்னா அது எனக்கு அது புது அனுபவம் ஃபர்ஸ்ட் படம்னால எப்படி வரும் என்ன அந்த ஒரு இது ஓடிட்டே இருந்துச்சு. நல்லா வேண்டிட்டேன் சார் சாமிகிட்டலாம் சாய்பாபா ஜி எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டேன் கடவுளே நான் வரணும். அதே மாதிரி அங்க என்னோட வார்த்தை அவரோட டைலாக் பேசணும்ல சார் அல்ல சில டைலாக் எல்லாம் வந்து அவங்க தமிழ்ல இருக்கும் தோட்டம் துண்டாடுதல் அதெல்லாம் எனக்கு வாயில நுழையல அந்த டைம்ல. இப்ப நல்லா பாபா அந்த இதுல அப்பெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டேன் ஏன்னா இவ்வளவு பெரிய நடிகரோட நம்ம நடிக்கிறோம் கடவுளே வார்த்தைகள் நல்லா வரணும் இப்படிதான் வேண்டிக்கிட்டாங்க சாமிகிட்ட வேண்டுமா வார்த்தை கிளியரா வரணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஸ்டெடியா நம்ம நடந்துடணும் ஒருத்தவங்க கூட நீங்க பேசுற அளவுக்கு நல்லா பேசிடுங்க அப்புறம் டப்பிங்ல பார்ப்பாங்க ஆனா போல்டா என்ன பேசணும் பேச நான் எனக்கு நல்லா கையாட்டின்னு பேசியிருப்பேன் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்லாம் பேசியிருப்பேன். ரொம்ப அவர் அவரு கூல் பண்ணிட்டார் சார் என்ன ஒரு பெரிய நடிகரோட நான் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட பண்ற மாதிரி என்ன வந்து கூல் பண்ணி பரவாயில்லம்மா அந்த ரெண்டு மூணு வாட்டி டேக்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்ம இந்த வாட்டி நல்லா பண்ணணும் சார இன்னொரு வாட்டி நடக்க வச்சிடக்கூடாதுன்னு எனக்கு அது ஒரு ரொம்ப ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் வராரு திருப்பி ரெண்டாவது வாக்கு திருப்பி அங்கிருந்து நாங்க திருப்பி மேல வரைக்கும் போறோம் அது ஓடிட்டே இருந்துச்சு. சரி நம்ம எப்படியா பேசி நல்லா பண்ணிடுவோம்னா அது மூணா டேக்ல சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த படம் சிங்கப்பூரா மலேசியாவா சென்னை போட்டு போயிட்டேன் சிங்கப்பூர்லதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஃப்ரீ டிக்கெட் எல்லாம் வாங்க எங்க வீட்டு ஆபீஸ்ல எல்லாம் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 பேருக்கு நாங்க ஸ்பான்சர் பண்ணோம் எல்லாரையும் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஷோல பாருங்கன்னு எல்லாம் கத்துறாங்க தலைவா கத்து கத்து கத்துறாங்க. எனக்கு ஒரு பக்கம் சாதி ஒரே ஹாப்பியா இருந்துச்சு சார் அந்த டே ஃபர்ஸ்ட் டே ஷோ நாங்க ஐ திங்க் நைட்டு தான் நாங்க போனோம் ஃபர்ஸ்டே 9 or 10 o'clock தான் போட்டாங்க. ஸோ அந்த டைம்க்கு எல்லாரையும் ஹாஜர் பண்ணி போனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரு எப்பவுமே சந்தோஷமா நல்லா இருக்கும் சார் அவரு நம்ம ரஜினி சார் ரியலி கிரேட். அது மாதிரி எல்லாருமே ட்ரீம் பண்ணுங்க வெறித்தனமா ட்ரீம் பண்ணுங்க எல்லாமே நடக்கும். நான் வந்து ரஜினி சாரோட நடிக்கணும்னு ஒரு ட்ரீம்ல இருந்துச்சு அது வந்து எனக்கு கை கொடுத்தது. ரொம்ப நன்றி சார். அந்த கபாலி போட ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க பப்ளிக்ல நடமாடும் போதுல அதுல யாராவது ஐடென்டிஃபை பண்ணாங்களா உங்களை? எனக்கு அது வந்து கேட்க கூடாதே வச்சிருந்தேன் இது வந்து நம்ம ரஜினி சார் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு அந்த சட்டை இன்னும் வச்சிருக்கு. ரெண்டு மூணு நாள் சுத்தினேன் சொன்னேன் தெரியணும்ல எங்க வீட்டு இதை போட்டு ஏன் சுத்தேன் மக்களுக்கு தெரியணும் கிளம்பல. அப்புறம் ஒரு நாள் படுத்து நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் குரூப்ல போனேன். எனக்கு தெரிஞ்சு 1 week நான் போயிட்டே இருந்தேன் சார். நானே 5 or 6 times இங்க பார்த்தேன் சிங்கப்பூர்ல. ஃபர்ஸ்ட் டே வந்து இவர் ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நான் டான்ஸ் டீச்சரா இருக்கேங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் இங்க சிசிஏ டீச்சர்ஸ் ஸ்கூல்லயும் இருக்கனால ஒரு ஒரு குரூப்பும் என்ன கூட்டு போலியா அப்படின்னு எல்லா டீச்சர்ஸையும் கூட்டு போனேன். அப்போ அந்த சட்டை போட்டுட்டு
அப்பதான் வெளியில வந்து என்னோட அல்பாச பட் கண்டுபிடிச்சிட்டாங்க சார், சூப்பரா கண்டுபிடிப்ப எல்லாருக்குமே தெரியும். உங்க சிங்கப்பூர்லயும் வந்து பானுதான் சொல்லுவாங்க, என்ன கபாலி பானு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன கபாலி ஸ்டார் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆமா சார், உங்க ஃபேமிலியில அந்த உங்களை திரையில பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பிரஷன் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அப்பாக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பி. அப்பாக்கு அப்பா எல்லாம் எங்க வீட்டுல இருக்க அண்ணன் எல்லாருக்குமே எல்லாரும் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே ஊர்ல எல்லாம் பரவிடுச்சு ஃபுல்லா. ஈரோடு நாங்க ஆக்சுவலி அந்த தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஈரோடு. ஸோ எல்லாருக்கும் பரவிடுச்சு, எல்லாருமே தேட்டருக்கு போனாங்க, எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க. எப்படி அதான் அந்த எங்க வீடே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஃபுல்லா. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டாங்க. தலைவரோட ரஜினி இப்ப கூட சொல்லுவாங்க, ரஜினி சாரோட நடிச்சிட்டீங்க உங்களுக்கு என்னப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. வந்து இதெல்லாம் வரலன்னு நினைச்சா நீங்க ரஜினி சார், ஏன்னா அவர் வந்து நம்ம முதல் இடத்துல வச்சு பாக்குறோம் சார். ரஜினி சார் தான் அந்த ஃபர்ஸ்ட், அவர் ஒரு ஃபாதர் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே அடுத்தடுத்து எல்லாம். சோ அவங்க வைக்கும் போது ஒரு வார்த்தை சும்மா என்ன சுவார்த்தி நீங்க ரஜினியோட அப்படின்னும் போது அப்படி ஒரு கெத்து சார், செமையா இருக்கும். தலைவர் ரசிக மாடல் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிக்கல பட் சொல்லிக்கிட்டே இருப்பா, எப்பவுமே கபாலி ஸ்டார் வராங்க அப்படிதான் சொல்லுவாரு. பெருமை அவர் கொடுத்தாரு சார், அது எங்கேயுமே போகும்போது கூட கபாலி அது சொல்லுமா டக்குன்னு எல்லாருக்கும் ரீச் ஆயிடுது. கபாலி ரிலீஸ்க்கு அப்புறம் சென்னை வந்தீங்களா? அதுக்கப்புறம் இங்க யாராவது உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? சார் என்ன நிறைய பேர் பார்த்தாங்க, இதுல எல்லாம் பார்த்தாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் அவனியில இப்ப கூட நான் ஒரு மாஸ்டர் படம் முடிச்சுட்டு நான் அங்கதான் இருந்தேன் ஒரு 2-3 weeks. அவங்க வந்து என்ன கபாலி ஸ்டார் கபாலியில பார்த்தேன், நீங்க மலேசியா என்னன்னு கேட்டாங்க. என்ன தெரியுது சார், அதுவும் ரஜினி ரசிகர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நல்லா பார்த்து வச்சிருக்காங்க சார், சூப்பரா பார்த்தா அவங்க பெரிய ரஜினி ரசிகர். அவங்க எல்லாம் கிளியரா கண்டுபிடிச்சிருக்காங்க ரஜினி ரசிகர் வந்து, அவங்களுக்கு தெரியும் பாருங்களேன் எந்த லே என்ன நல்லா புரியுது அவங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கே ஷாக்கா இருக்கு, பரவாயில்ல அவங்க கெட்டா எடுத்து போறது கபாலி. ஒரு சீன் வந்தா கூட கிளியரா எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆனது வந்து கபாலி மூவிலதான் ரிஜிஸ்டர் ஆனது. சூப்பரா இப்ப ரசிகர் எந்த அளவுக்கு ஷார்ப் பாத்தீங்கன்னா, கபாலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுன்னா அதை ஜூம் பண்ணி அதோட பேக்ராப்ல என்னென்ன எஃபெக்ட்ஸ் வச்சிருக்காரு டைரக்டர், ஸ்டோரி அந்த கனெக்டட் ஸ்டோரி எல்லாம் அந்த டிசைன்ஸ்ல ரவுண்ட் கட்டி ரவுண்ட் போட்டு 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 சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஷார்ப் ஆயிட்டாங்க. ரொம்ப இங்க கூட வந்து ஒளியில டிவில எல்லாம் என்ன வந்து ரொம்ப பெருமையா பேசினாங்க. டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், அதுல வந்து என்ன பேட்டி எடுத்தாங்க, இன்டர்வியூ எடுத்தாங்க, எப்படி நீங்க சந்திச்சீங்க நம்ம சிங்கப்பூர்ல. சோ எல்லாருக்குமே தெரியுது இங்க கபாலியில நடிச்ச ஒரு ஸ்டார் இருக்காங்கன்னா, அப்போ ரஜினி சார் வசந்தம் சென்டர் சிங்கப்பூர் ஒரே ஒரு இதுதான் இருக்கு. அதுல வந்து ஒரு சீரியல்லே வந்து என்ன எடுத்தாங்க, எடுக்கும் போது நான் எப்படி நீங்க ரஜினியோட அந்த திருப்பி எனக்கு அங்கேயும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுமே 96.86 அந்த இதுலயும் என்னோட ஒளியிலயும் கிடைச்சது. சோ அது பேசிட்டே இருந்தேன், எங்க போனாலும் அப்படியே வந்துடும், ரொம்ப பேசுவேன் அதான் பிரச்சனை. இப்போ நிறைய கொடுத்துட்டாங்கன்னா போதும், நல்லா பேசிடுவேன். மலேசியால எப்படி விட்டுட்டாங்க உங்களை டிஎச்ஆர் ராகாவும் இங்க ஆஸ்ட்ரோ? அவங்க ஊர் நடிக்க நட்சத்திரம், அவங்க ஊர்ல ஒடுக்கெடுப்பு நடத்தப்படுது, எப்படி மிஸ் பண்ணா முதல்ல அவங்க அதை எடுத்து கவர் பண்ணிருப்பாங்களா? ஆமா, ஆக்சுவலி அது ஒண்ணு. நெக்ஸ்ட் அங்க மலேசியன்ஸ் எல்லாம் இங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சாங்க அவங்க எடுத்து. அது என்ன மலேசியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபேன்ங்க ரஜினி சாருக்கு. அது எனக்கு ஒரு இங்க வந்து எங்களுக்கு இங்க ப்ரோக்ராம் நடக்கும், தீபாவளி ப்ரோக்ராம் பண்ணும் போது பெரிய அளவுல நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மலேசியன் சிங்கப்பூரியன்ஸ் எல்லாருமே ப்ரோக்ராம் நடக்கும்போது அந்த பாட்டு டான்ஸ் எல்லாமே நாங்க மலேசியால இருந்து எல்லாம் கூப்பிடுவோம். ஸோ அவங்க அளவுக்கு கூட நல்லா ரீச் ஆயிருக்கு, நல்லாவே ரொம்ப நல்லா. அதுவும் நான் நடிச்சிருக்கேன் இப்படி ஒரு ஆள் நடிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நல்லா அதான் சொல்ல அந்த ரசிகர்கிட்ட வந்து நல்லா தெரியுது நம்ம எங்க இருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி எனக்கே புரியல சார், அது அந்த அவரோட நடிச்சதுதான் சார். எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம், ஒரு அழகா கொண்டு வந்து வச்சுட்டாரு நம்மளையும் ஒரு ஒரு குட்டி ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி. அவரோட நடிச்சதுனாலதான் சார் அந்த வாய்ப்பு கிடைச்சது, அது ஒரு பெரிய பிளஸ்டு தான் சார். அந்த ஒரு சீன் இருந்தா கூட நான் இல்ல மனசுல பதிகிற சீனாவே இருந்துச்சுல, எவ்வளவு படங்கள்ல எவ்வளவு ஆர்டிஸ்டுகளுக்கு இந்த மாதிரி ஒரு அரிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சு கடைசியில வந்து அந்த ஃபுட்டேஜ் காரணமாக
எடிட்டிங்ல தூக்கி வீசப்பட்டதெல்லாம் இருக்கு. பல இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா உண்மையில அந்த வகையில நீங்க அதிர்ச்சியா இல்ல, வந்ததே ஒரு சீன் தான். அந்த ஒரு சீன் எடிட்டிங்க போகாம திரைக்கு வந்து ரீச் ஆச்சு கரெக்டா. நன்றி சொல்வேன். நடந்து டிராவல் ஆகி அப்படியே நடந்து பேசிட்டு வந்தது ரொம்ப அழகா இருக்கு. அது நான் அடிக்கடி பாப்பேன், நான் வேற எடுத்து வச்சிருக்கேன் போன்ல. அப்படியே கொஞ்ச நேரம் பாப்பேன், அவர் பேசிட்டு வருது, அவரே தலையில கை வச்சு ஒரு மாதிரி பிளஸ்ஸிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. தலையில கை டிடி பண்ணுவாரு, அது பிளஸ் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது சார். இன்னும் குட்டு அவ்வளவு நல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு வார்த்தையே இல்ல சார், எவ்வளவு வேணா சொல்லிட்டே இருக்கலாம். பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவரோட இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகை தான் பண்ணிருக்கணும். ஆக்சுவலி அவரோட இடத்துல இருந்து பண்ணணும்னா பெரிய பெரிய நடிகைகளுக்கு அந்த இடம் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு சாதாரண ஆளை கொண்டு வந்து அதுல நடிக்க வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் வெரி, அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல சார், அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம டைரக்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ரஜினி சாரும் சரி, நானும் பெரிய ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிகையும் இல்ல, இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, அது யாருக்கு சார் வரும் இல்லையா? அந்த அவரோட நம்மளோட பேசணும்னா அவங்க கேட்டிருக்கலாம் இல்லையா, நீங்க வேற நடிகை போட அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதாவது நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நடிக்க வச்சு நம்மளையும் வாழ வைக்கிறாரு, அதனால ரொம்ப நன்றி சார் அதுக்கு.